ஹாய் ஹலோ, வெல்கம் டு பீபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். கடந்த ரெண்டு எபிசோடா நம்ம வந்து பிரியாணி கடைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பாய் வீட்டு கல்யாண பந்தியில பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சென்னையில ஒரு பிரியாணி கடை இருக்குங்க, அதுதான் நம்ம கல்யாண் பவன் பிரியாணி. ஸோ அந்த கல்யாண் பவன் பிரியாணி எங்க இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான பிரியாணி வெரைட்டிஸ் இருக்கு, வேற என்ன சைட் டிஷ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம போய் கல்யாண் பவன் பிரியாணிலே பார்த்துட்டு வருவோம். வாங்க. சென்னை பெஸ்ட் பிரியாணியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது கல்யாண் பவன் பிரியாணிங்க. ஸோ இந்த கல்யாண் பவன் பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்மோர் மாசல்ஸ் ரோட்டில் இருக்குது, அதாவது நம்ம கண்ணாஸ்பத்திரி இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வரலாம், ஸோ இந்த பக்கம் ஸ்பென்சர் பலாசிலேருந்தும் இந்த ரோடை நீங்கள் வந்து வந்தடையலாம். ஸோ இந்த கல்யாண் பவன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கல்யாண பிரியாணி அப்படின்னாக்கா முஸ்லீம் இல்லை திருமணத்தில், அதாவது முஸ்லீம் வீட்டு திருமணத்தில் எப்படி ஒரு ஸ்வீட்டு ஒரு கிரேவி முஸ்லீம் வீட்டு கல்யாணம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான பிரியாணி இங்கே வந்து கிடைக்குது இந்த கல்யாண் பிரியாணியில். ஸோ எப்பப்பெல்லாம் பிரியாணி கிடைக்குது, என்னென்ன இருக்குது, அதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் இந்த பெஸ்ட் பிரியாணியான இந்த கல்யாண் பவன் பிரியாணியில் நம்ம நினைக்கிறோம். ஸோ இப்படி பார்த்தாலே தெரியும் இந்த இதில் வந்து ஃபுல் க்ரௌட் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாளும் சரி இல்லை எல்லா ஒர்க்கிங் டேஸும் சரி இங்கே பார்த்தோம்னாக்கா நிறைய க்ரௌடு எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 11:30 இங்கே உள்ளார வந்தீங்கனாலே உங்களால் வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலோட அதாவது இந்த கல்யாண் பவன் பிரியாணியை பற்றி நம்ம அதனுடைய நிர்வாகி வந்து நம்ம கேட்டு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேர் என்ன சார்? சாவலமே. கல்யாண் பவன் பிரியாணி, ஸோ இதை பற்றி சிறப்பு என்ன? சிறப்பு இது வந்து கல்யாணத்தில் முஸ்லீம் கல்யாணத்தில் சாப்பிட்ற டேஸ்ட் முதல்ல. ரெண்டாவது தரமான பொருட்கள், இல்லை பாசுமதி ரைஸ், மட்டன் கறி நேரத்தை நேராக தொட்டியில் போய் எடுத்துகிட்டு வந்து இள ஆட்டுக்கறி, அதே மாதிரி சிக்கன், அதே மாதிரி ஆர்கேஜி நெய், கேன் வாட்டர், எல்லாமே தரமான பொருளில் நாங்கள் தயார் பண்ணுறோம். முறையாக தயார் பண்ணுறதுனால நல்லா அதனுடைய டேஸ்ட்டு மக்கள்கிட்ட ரிச்சாக இருக்குது. இப்போ நல்ல லெவலில் போயிட்டுருக்கான். பார்த்தோன்னாங்க இந்த பிரியாணி இது வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும், அதாவது அதில் சேர்க்குற மசாலா பொருட்கள், அப்புறம் அந்த அரிசி பாஸ்மதி அரிசி, இது எல்லாமே பார்த்தோன்னா நாங்கள் வந்து குவாலிட்டியை செக் பண்ணி தான் இது வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து நம்ம எப்போதுமே மாற்றுறது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை தண்ணியை வந்து நம்ம காலங்காலமாக மினரல் பண்ணி தான் நம்ம அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கும் அதுவும் வந்து எங்களோட பிரியாணிக்கு வந்து சுவைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இங்கே வந்து எப்போ, அதாவது எந்த டைமிங்லேருந்து இங்கே மார்னிங் 11:30 and 4:00 11:30 and 4:00 4 மணி வரைக்கும் கிடைக்கும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65. அதே மாதிரி ஈவினிங் வந்து 6:30 to 9:30 வரைக்கும். பிரியாணி அப்படின்னாக்கா இப்போ வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி நிறைய இருக்கு. 65 பிரியாணி என்னென்ன கொடுக்குறீங்க? 65 பிரியாணி ஒரு ரைஸ் அதோட 65 பீஸ், 4 பீஸ் வச்சு தரமான பீஸோட, கத்தரிக்கானின் ஸ்வீட்டு, அப்படியே வாழை இலையோட. முஸ்லீம் கல்யாணத்தில் எப்படி சாப்பிட்றாங்களோ அதே ஸ்வீட்டுன்றதே இந்த முஸ்லீம் கல்யாணத்தில். அதே கேசரி பார்த்தோம்னாக்கா இந்த கல்யாண் பவன் பிரியாணியில் வந்து அவங்க வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி. ஸோ இந்த 3 வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஏன் சார் இன்னும் நிறையா பண்ணலாமே அப்படின்னு கேட்டால், இதே கொடுக்குறதுக்கே எங்களால் ரொம்ப டைம் மேனேஜ் பண்ண முடியல, ஸோ இதுவே எங்களுக்கு திருப்தியாக கொடுத்தா போதும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் எதாவது இருக்குது? பாரிஸில் ஒன்று இருக்குது. அடையாளம் வந்து 3 ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட்டு பேர் போனோன்னா ஐசிசி பேங்க் பக்கத்து, நம்பர் வந்து 47, ஐசிசி பேங்க் பக்கத்து பில்டிங். ஆமாம், பிஓன் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைட் அப்படியே வரும். கணக்கு 13 வருஷத்துக்கு கிட்ட ஆகும். 2003 ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங். அவரே ஒரு கல்யாணம், அவரே நம்ம முஸ்லீம் கல்யாணத்தில் உள்ள டேஸ்ட் அப்படியே மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படி எல்லா பிரியாணி பார்த்துட்டு அதை கொடுத்தோம். அது அன்னையில் இன்றைக்கு வரையும் அதே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதை டேஸ்ட்டு மக்கள் வரோம். அதெல்லாமே இங்கே வந்து அந்த படி பிரியாணி, கிலோ பிரியாணி, சோளம் இருக்குது, ஒரு கேஜி இருக்குது, கேஜி கிலோ பிரியாணி. அது கல்யாணத்தை ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டரு ஒரு தனியாக செஞ்சு ஒரு 50 பேர் சாப்பிட்ற, 100 பேர் சாப்பிட்ற, ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி தனியாக செஞ்சு அதுக்கு ஆட்கள் ஆரம்பித்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க போட்டுட்டு வர மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம அந்த கல்யாண் பவன் பிரியாணியில், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு இந்த பிரியாணியில். ஸோ சிக்கன், மட்டன், 65 பிரியாணி,
நீங்க வந்து இங்க சாப்பிடவும் முடியும் பார்சலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க கம்பெனில இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பார்ட்டி வைக்கிறீங்க இல்ல ஏதாவது உங்க வீட்டுல சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இங்க வந்து பிரியாணிஸ் வந்து நீங்க கேட்டரிங்ஸ் வந்து அவங்களை ஆர்டர் கொடுத்தா அவங்க வீட்டுல சர்வீஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல பெருமைகள் அதாவது 13 ஆண்டு காலமா தொடர்ந்து நம்ம எக்மோர் மாசல்ஸ் ரோட்ல செயல்பட்டு வர்ற இந்த கல்யாண் பவன் பிரியாணிக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு தடவை வந்து நீங்கள் சாப்பிட்டு ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.